ஆதி குணசேகரன் திடீர்னு மாரடைப்பால இறந்து போனது. இந்த ஒரு விஷயம்தான் இப்போ வைரலா போயிட்டு இருக்கு. மாரிமுத்துன்னு சொல்றதை விட ஆதி குணசேகரன் சொன்னா தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ரீசன்ட் டைம்ல ரொம்ப ஃபேமஸா எல்லாராலையும் பேசப்பட்ட ஒரு மனிதர். இதுக்கு முன்னாடி பல படங்கள்ல அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிருக்காரு. புலிவால் படத்தையும் டைரக்ட் பண்ணிருக்காரு. எதிர்நீச்சலுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் ஆதி குணசேகரன் அப்படின்ற சூப்பரான கதாபாத்திரத்தினால ஒரு நல்ல ரீச் இவருக்கு கிடைச்சது. இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கதாபாத்திரத்துக்கான மாஸ் இருக்கே எந்த சீரியலுக்கும் இப்படி இருந்ததில்ல. அந்த அளவுக்கு மனுஷன் நடிச்சுட்டு போயிருக்காரு. இறப்ப முன்கூட்டியே கணிக்கிறது அப்படின்றது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த சீரியல்ல கடைசி ஒரு மாசம் ஃபுல்லா வந்த எபிசோட்ல நெஞ்சு வலி வந்த மாதிரி ஆக்ட் பண்ணிருப்பாரு. எனக்கு என்னவோ கெட்டது நடக்க போகுதுன்னு தோணுதுப்பான்னு சொல்ற விதமாகட்டும், கதிர் கூட அதெல்லாம் ஒன்றும் குழப்பிக்காதீங்கன்னு சொல்ற விதமாகட்டும், எல்லாமே முன்கூட்டியே இவர் நடிச்சதால இனிமே இந்த சீரியல் எபிசோட்ஸை பார்க்கும்போது என்ன மனுஷங்க நம்மளை விட்டு போயிட்டாரே, இனிமே இந்த கேரக்டர் ரசிக்க முடியாதுன்னு தோணும். இது போக நிறைய பேர் கேட்டிருந்த விஷயம் இவர் எப்படி இறந்து போனாரு அப்படின்ற விஷயம். ஒன்றும் இல்லைங்க, டைரக்டர் திருச்செல்வம் இவரை பத்தி இன்டர்வியூல நிறைய சொல்லியிருப்பாரு. இன்னைக்கு இவருக்கான ஷெட்யூல் அவருக்கு கிடையாது, டப்பிங் மட்டும் பண்ணினா போதும் அப்படின்ற ஷெட்யூல் தான் இவருக்கு. அவரோட எபிசோட கம்ப்ளீட் பண்ணிட்டாரு அண்ட் திருச்செல்வம் மீதி இருக்க ஆர்டிஸ்ட் வச்சு எபிசோட்ஸ் எடுத்துட்டு இருந்தாரு. ஸோ ஃபோன் பண்ணி சொல்லும் போது டப்பிங் இருக்குப்பா முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முடிச்சதுக்கு அப்புறம் திடீர்னு ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க. பேசும்போதே அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. ஸோ ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறம் அவரு இறந்துட்டாரு. திருச்செல்வம் கிட்ட நியூஸ் சேனல் எல்லாம் என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது டப்பிங் ஸ்டுடியோல இருந்தப்ப நடந்திருக்கு, இங்க யாருனாலையும் நம்ப முடியல, நாங்கெல்லாம் அப்படியே அதிர்ச்சியாகி எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு ரொம்பவே வருத்தமா பேசியிருந்தாரு. யோசிச்சு பாருங்க, டிவியில பாக்குற நமக்கே எப்படின்னா அவரு கூட ஆக்ட் பண்ணி அவரு கூடவே இருந்தவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும். நேர்ல அவரை பார்க்கக்கூடிய கதாபாத்திரம் வேறங்க. அவரை சீரியல்ல கோவமா பார்த்திருப்போம். நேர்ல மருமகங்க கூட டான்ஸ் ஆடிட்டு ரீல்ஸ் பண்ணிட்டு ரொம்பவே அழகா பழகுவாரு. இந்த மனுஷனை இனிமே மிஸ் பண்ண போறோம்னு எல்லாருமே அழுது ரொம்பவே கஷ்டமா பேசியிருக்காங்க. ஸோ நம்ம கோல்டன் சன் சார்பா நடிகர் அண்ட் இயக்குனருமான மாரிமுத்து அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் எத்தனை பேரு ஆதி குணசேகரன் கேரக்டர் இனிமே மிஸ் பண்ண போறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல போட மறந்துடாதீங்க.